ஹே ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 2018 ரிலீஸ் ஆன சூப்பர் நேச்சுரல் ஹாரர் ஹிந்தி மூவியான பரி. வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளேயே போயிடலாம். தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம அர்ணம்னு ஒரு ஆளை காட்டுறாங்க. இவன் பொண்ணு பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கான். பொண்ணோட பேர் பியாலி, இவங்க ஒரு நர்ஸு. இப்போ பியாலி அவங்களோட பாஸ்ட பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் அவங்க ரிலேஷன்ஷிப் சரியா இல்லைனால அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ அர்ணப் கிட்ட உங்களுக்கு எதுனா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. அர்ணப் அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லிடுறான். இப்போ அர்ணப் அவங்க ஃபேமிலியோட அங்கேருந்து கிளம்பி போகிறான். அப்படி பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது இவங்க கார் முன்னாடி ஒரு லேடி வந்துடுறாங்க. இந்த லேடி மேலே இடிச்சிடுறாங்க. இப்போ அர்ணப் அந்த லேடியை செக் பண்ண போறான். அவங்க இறந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போலீஸும் வந்துடுறாங்க. அர்ணவோட அப்பா போலீஸ்காரர் கிட்ட அந்த லேடி அவங்க கார் முன்னாடி வந்து விழுந்துட்டாரு சொல்றாரு. போலீஸ்காரர் அப்படின்னு அந்த லேடி சூசைட் பண்ணிக்கிட்டாங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு அர்ணவ ஆமான்னு சொல்லிடுறான். போலீஸ்காரனும் அர்ணபும் ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்டுக்கு வராங்க. இந்த அடிப்பட்ட லேடி யாருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கிறாரு. இப்போ அங்கே இருக்கிற ஒரு கட்டை எடுத்த அர்ணப் பார்க்குறான். அங்கே இருக்கிறவங்க ஒருத்தர் இது நாய் வளர்க்குற கேள்வின்னு சொல்கிறான். அந்த கேள்வி பார்க்க ரொம்ப பயங்கரமாகவும் வித்தியாசமாகவும் இருந்தார். யார்கிட்டையும் பேச மாட்டார். ரோட்ல இருக்கிற நாயை வீட்டுக்கு கொண்டு போயிடுவா. அதனால எல்லாருமே அதை நாய் கிளவின்னு சூப்பிடுவாங்க. அவள் வீடு காட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறான். போலீஸும் அர்ணவும் அந்த கிளவி வீட்டை தேடி உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா நிறைய நாய்ங்க இருந்தது. ஒரேடியா அவங்க அந்த வீட்டுக்குள்ள போய் செக் பண்றாரு. இன்னொரு குடிசை ஒண்ணு இருந்தது. அதை கதவை ஓபன் பண்ணி உள்ள போறாரு. அங்க உள்ள ஒரு பொண்ணை சங்கிலியில கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போய் கிடக்குறா. இந்த பொண்ணு பேரு ருக்ஸானா. அந்த செத்து போன கிழவியோட பொண்ணு. அந்த போலீஸ்காரன் அந்த பொண்ணு கிட்ட உங்க அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்கன்னு சொல்றாரு. எங்க கூட நீ ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு கூப்பிடுறாரு. ருக்ஸானாக்கு அம்மா இறந்த கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை. இப்ப இவங்க கூட சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க அம்மாவோட டெட் பாடியை பார்க்குறா. இப்போ சீன் கட் பண்ணி நமக்கு போஸ்ட்மார்ட்டம் ரூமை காட்டுறாங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரூமில் அந்த லேடியோட உடம்புல எதனால் நகை இருக்கான்னு செக் பண்ணுறானுங்க. இப்போ அந்த லேடியோட கையை செக் பண்ணி பார்க்கும்போது அவன் ஷாக் ஆயிடுறான். இந்த லேடி கையில் இருக்கிற மார்க்கை பார்த்தோன்னா அவன் அலையரசிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். ஓடி வந்தாக வாரிசுன்னு ஒரு ஆளுக்கு கால் பண்ணி பேசுகிறான். ஆக்சிடென்ட்ல இறந்து போன லேடி கையில் ஒரு மார்க்கை பார்த்தேன்னு சொல்கிறான். அந்த மார்க் பேர் அவன் அவுலா சக்கரான்னு சொல்கிறான். இதை கேட்டு அந்த ஆளும் ஷாக் ஆயிடுறான். இப்போ நெக்ஸ்டில் நமக்கு பங்களாதேஷ் இருக்க ப்ரொஃபஸர் காசிமை காட்டுறாங்க. இப்போ இவருக்கு வாரிஸ் கிட்ட இருந்து கால் வருது. இப்போ வாரிஸ் எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்றான். அதை கேட்ட இவர் கொஞ்சம் அப்செட் ஆகுறாரு. இப்போ காசிமோட பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இவர் அவுலா சக்ரான்ற மார்க்கு எந்த பொம்பளைங்க கையில இருக்கோ அந்த பொம்பளைங்களை இவர் கொண்டுடுவாரு. இப்போ ஒரு நாள் இதே மாதிரி மார்க் இருக்கிற ஒரு பிரெக்னென்ட் லேடியை கொல்ல போகும்போது இவர் காசிமலி கண்ணுக்குள்ள அகிர்பத்தியை சொறிவிடுறா. இதனால அந்த லேடி எங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. இந்த லேடி வேற யாருமே இல்லை. இப்போ ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனா அந்த கிளவிதான். இதனால காசிமலிக்கு ஒரு கண்ணு இருக்காது. இப்போ நமக்கு பிரசன்ட் டைம்ல காட்டுறாங்க. அர்ணா ருக்ஸானை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரான். அம்மாவோட டெட் பாடி வாங்கி இறுதி சடங்கு பண்ணணும். மாஜுரி ஆளு ருக்ஸானாவை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தான். இங்கே இருக்க லேடி அகர்பத்தியை எரிக்கும் போது அதை பார்த்து ருக்ஸானா ரொம்ப பயந்துடுறா. அர்ணப் கிட்ட அந்த அகர்பத்தியை அணைக்க சொல்றா. அர்ணவும் அந்த அகர்பத்தியை அணைக்க சொல்லிடுறான். இப்போ இறுதி சடங்கும் நடந்து முடிஞ்சிடுது. இப்போ அர்ணப் ருக்ஸானாவை அவன் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுடுறான். இப்போ ருக்ஸானா அங்கே நடந்து போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு பயங்கரமான சத்தம்லாம் கேட்குது. சடனா அவங்க அம்மாவோட ஆத்மா அங்கே தெரியுது. இல்லை இங்கே வான்னு கூப்பிடுறாங்க. ஊஞ்சி பயங்கரமா மாறினதை பார்த்து அவ அலறி அடிச்சுட்டு ஓடுறா. அடுத்த நாள் அர்ணப் பிரஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவ ஃபியான்சியோட கால் வருது. எனக்கு நான் ஓகே சொல்லிட்டேன், நான் உங்களை மீட் பண்ணணும்னு கேக்குறா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு பார்க்ல மீட் பண்றாங்க. இந்த பிரேக்கப் ஆனதை பத்தி அவ திருப்பி அவங்க கிட்ட சொல்றா. இதுக்காக பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்ல வரா. இதை சொல்லாம அப்படியே நிப்பாட்டிக்கிறா. பிரேக்கப் ஆனதுல உனக்கு இன்னும் பிரச்சனை இல்லையேன்னு கேக்குறா. என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு ஓகே தானு கேக்குறா. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஓகே தான் சொல்லிடுறான். அடுத்த சீன்ல காசிமலி அவங்க ஆளுங்களோட சேர்ந்து ருக்ஸானாவோட இடத்துக்கு வராரு. பேக்ல இருந்து எடுத்து சில ஆயுதத்தை எல்லாம் அவங்க கிட்ட கொடுக்கறாரு. இப்போ எல்லாரும் அந்த பொண்ணை தேடி காட்டுக்குள்ள வராங்க. காசிமலி அகரபத்தி எரிய வச்சுக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அங்கே ருக்ஸானா இல்ல. அவளோட முடிய மட்டும் அவர் எடுத்து வச்சுக்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் இல்ல அர்ணப் வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு செக் பண்ணிட்டு இருக்கான். உருவுக்கு யாரும் நடந்து போன கால் தடத்தை பாக்குறான். பெட்டுக்கு அடியில பார்த்தா அங்க ருக்ஸானா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறான். இப்போ காட்டுல இருந்து ஓடி வந்தவ கரெக்டா அர்ணப் வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சிக்கிறார். இப்போ அர்ணப் அவ குடிக்கிறதுக்காக ஒரு பாலை கொண்டு வந்து கொடுக்கறான். அர்ணப் அவகிட்ட நீ எப்படி இங்க வந்தேன்னு கேக்குறான். இப்ப என்ன கொல்ல ட்ரை பண்ணாங்க, அங்கேருந்து தப்பிச்சு இங்க ஓடி வந்துட்டேன்னு சொல்றா. ருக்ஸானா அவங்க கிட்ட எனக்கு அவங்க யாருன்னு கூட தெரியாது, அதுல ஒருத்தர் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். சின்ன வயசா இருக்கும் போது அவர் என்ன கொல்ல வந்திருந்தாருன்னு சொல்றா. அர்ணப் அவர் பேர் என்னன்னு கேக்குறாரு. அவர் பேர் என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிடுறா. காட்டுல இருந்து ஓடி வந்ததுல அவ கால் ஃபுல்லாவே காயமா இருந்தது. அர்ணப் ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்து அதை காலில் தடவி கொண்டு கொடுக்கறான். அடுத்த நாள் காலையில அர்ணப் அவளை வீட்டுல இருக்க சொல்லிட்டு அவன் வேலைக்கு கிளம்பிடுறான்.
காட்டுக்குள்ள கால் நகத்தை வெட்டிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஏதோ ஒரு சத்தம் வருது. ஏஞ்சி போய் பார்க்குறா. இப்போ திரும்பி வந்து பார்த்தா அவளை மாதிரியே பயங்கரமான உருவம் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து பயந்து ஓடுறா. அப்படி வந்து பாத்ரூம்ல லாக் பண்ணிக்கிறா. அங்க ஒரு பேய் மாதிரி உருவம் அவளை பயமுறுத்துது. பயத்துல பக்கெட் குள்ள அவ தலையை விட்டுறா. இப்போ நைட்ல ஆறுனா வீட்டுக்கு வரான். ருக்ஸானா பாத்ரூம்ல இருந்து வெளியே வர சொல்றான். அவகிட்ட என்ன ஆச்சுன்னு கேக்குறான். ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறா. ஏன் இது வரைக்கும் சாப்பிடலன்னு கேட்கறான். எனக்கு பசி இல்லைன்னு சொல்லிடுறா. அர்ணப் அவளுக்காக வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குறான். இப்போ ட்ரெஸ்ஸை போட்டு வந்து அவன் பக்கத்துல வந்து உட்கார்றா. இப்போ அர்ணப் டிவி ஆன் பண்றான். அதை ஒரு அதிசயமா அவ பாக்குறான். தனிமையில் இருந்தவளுக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியாது. இப்போ அவன் அவகிட்ட நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு ஆசிரமத்தில் போய் விட்டுறேன்னு சொல்றான். கிட்ட ருக்ஸானா நான் அங்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிடுறான். இப்போ அர்ணப் ரூம்ல போய் பார்க்குறான். அவள் பெட்டுக்கு அடியில் இருந்துக்கிட்டு நான் அங்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அர்ணப் நீ போ வேணா பரவாயில்ல விடுன்னு சொல்லிடுறான். இப்போ அர்ணப் நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் வருது. இப்போ கிச்சனில் பார்க்குறான். இப்போ குப்பையில் இருக்கிற சாப்பாடு எடுத்து அவள் சாப்பிட்டுட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்குறான். பசிக்குது சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்கிறான். இப்போ அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தால் அவன் சாப்பாடு போடுறான். அடுத்த நாள் அவளை ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஆசிரமத்துக்குள்ளே அங்கே வார்டன் பொண்ணுங்களை போட்டு அடிக்கிறாங்க. இங்கே இருக்கிற நிலைமை சரியில்லை. இதனால் அவளை அங்கே சேர்க்காம திரும்பியும் கூட்டிகிட்டு வந்துடுறான். இப்போ ருக்ஸானா அன்னைக்கு நைட்டு வீட்டில் உட்காந்து நகத்தை வெட்டிகிட்டு இருக்கும்போது டிவியை பார்த்துட்ருக்கா. ஆனால் டிவி கனெக்ஷன் கட் ஆகிடுது. இப்போ டிவி கனெக்ஷன் வந்தோடனே அதில் ரொமான்டிக் சீன் ஒன்று போயிட்டு இருக்கிறத அவள் பார்க்குறா. இப்போ அவளுக்கு அர்ணப் மேலே ஒரு அஃபெக்ஷன் வந்துடுது. சடனாக அவளுக்கு வயிறு வலி ஆரம்பிக்குது. இப்போ அர்ணப் வீட்டுக்கு வரா. அங்க ருக்ஸானா வயிற்று வலியில துடிக்கிறத பாக்குறான். என் கிட்ட வராதுன்னு சொல்லிட்டு அவ ரூம்ல போயிட்டு லாக் பண்ணிக்கிறான். டாக்டர் வேணா கூப்பிடுற, நீ வெளியே வான்னு கூப்பிடுறான். ருக்ஸானா இந்த வலியெல்லாம் கம்மியாயிட நீ போன்னு சொல்லிடுறா. இப்ப அன்னைக்கு நைட்டு அவ பால்கனி கம்பி மேல உட்காந்துட்டு இருக்கா. பால்கனில இருந்து கீழே குரங்கு மாதிரி அந்த பில்டிங்ல இருந்து இறங்குறா. அவளை பார்த்தா நார்மல் மனுஷ மாதிரி தெரியல, ஏதோ அவளுக்குள்ள ஒரு பவர் இருக்கு. இப்போ தெருவில் இருக்கிற ஒரு நாய் கிட்ட போய் பாசமா உட்கார்றா. கடனா அந்த நாயை பிடிச்சி கடிச்சு விட்டுறா. கடிச்சு அவ ரத்தத்தை குடிச்சு கொண்டுடுறா. இப்போ நெக்ஸ்ட் இல்ல காசி மல்லிய காட்டுறாங்க. இப்போ அவர் ஒரு பில்டிங்குள்ள அவங்க ஆளுங்களோட வராது. இவங்க எல்லாரும் ரூமை ஓபன் பண்றாங்க. அங்க ஒரு லேடி உட்காந்துட்டு இருக்காங்க. அவனாலவே அந்த லேடியை இந்த ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி அழுகுறாங்க. இப்ப அந்த லேடி முன்னாடி சில மந்திரத்தை படிக்கிறாரு. லேடியோட மூஞ்சி ரொம்ப பயங்கரமா பேய்மை ஆயிடுது. ருக்ஸானா அவன் முடிய கொடுத்து அவ எங்க இருக்கான்னு கேக்குறாரு. லேடி அதை மூந்து பார்த்து இப்போ கூட ஒரு பையன் இருக்கான்னு சொல்றா. இப்போ அவகிட்ட ஒரு உயிரோட கோழி எடுத்து கொடுக்குறாரு. இப்போ அவர் வெளியே போகும்போது அவரை கூப்பிட்டு அந்த பொண்ணு உன் கையில சிக்காது, ஒவ்வொருத்தவங்களாக கொல்ல போகுதுன்னு சொல்லுது. இப்போ அடுத்த சீன்ல ருக்ஸானா வீட்டில் உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்கா. இப்போ அர்ணப் அந்த டிராயிங்ஸ் எல்லாம் பார்க்கறான். ஒரு வித்தியாசமான ஒரு மூஞ்சியை வரைஞ்சி வச்சிருக்கா. வீட்டில இருந்து ஆஃபீஸுக்கு கிளம்பி கீழே இறங்கி வரான். இப்போ தெருக்கு வெளியே அந்த நாய் இறந்து கிடக்கிறத அந்த சொசைட்டியில இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வீட்டில் ருக்ஸானா தனியாக இருக்கும்போது இப்போ நகம்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. வெட்டுறதுக்காக அவன் நெயில் கட்டுறத தேர்றா. இப்போ வீட்டில் நெயில் கட்டுற எங்கேயுமே கிடைக்கல. இப்போ ஓடி வந்து பாத்ரூம்லேயும் செக் பண்ணுறா. அங்கேயும் அவளுக்கு நெயில் கட்டுற கிடைக்கல. இப்போ அவளுக்கு பக்கெட்டில் இருக்க தண்ணியில் ஏதோ சத்தம் கேட்குது. அதில் காது வச்சு கேட்கும்போது இப்போ அந்த பக்கெட்டுக்குள்ளேருந்து ஒரு கை வந்து அவளை உள்ளே இழுக்குது. இப்போ அதுக்குள்ளே அவளுக்கு ஒரு சில காட்சியெலாம் தெரியுது. லேடியை கட்டி போட்டு அங்கே எல்லாரும் சுற்றி ஏதோ மந்திரத்தை படிச்சுட்டு இருக்கானுங்க. அந்த லேடி கையில் ஒரு மார்க் வேற போடுறானுங்க. இப்போ சடனாக அந்த பக்கெட்லேருந்து அவள் தலையை எடுத்துடுறா. வீட்டில் அர்ணப் வந்து பார்த்தா அவள் கை கால் ஃபுல்லாகவே ரத்த காயத்தோடு இருக்குது. என்ன ஆச்சுன்னு கேட்குறான். எனக்கு நெயில் கட்டுற கிடைக்கல, கத்தியை வச்சே நான் என் நெயில கட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறான். நீ என்ன பைத்தியம் ஐட்டியான்னு கேட்குறான். ஓடி போய் ஆய்மூட்டை கொண்டு வந்து அவள் காலில் தடவி விடுறான். இப்போ அர்ணப் ருக்ஸானாகிட்டே நான் மன்னிச்சிட்டு நான் இது ஒரு ஃபன்னுக்காக ஒழிச்சு வச்சேன்னு சொல்கிறான். இப்போ அவள் சடனாக அர்ணபா இதை அப்படியூர்னு சொல்லிடுறா. சடனாக அர்ணபா கிஸ் அடிச்சிடுறான். பயந்து பின்னாடி போயிடுறான். இப்போ அர்ணபும் அவளை கிஸ் அடித்து ரெண்டு பேரும் இன்டிமேட் ஆயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் அர்ணபோட ஃபியான்சி கால் பண்ணுறா. ருக்ஸானா அவங்கிட்ட அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கலை, நீ அவகிட்ட பேசாதன்னு சொல்லிடுறா. ஆஃபீஸ்க்கு அர்ணப் சோகத்தோடு போயிட்டு இருக்கான். இப்போ அர்ணபை பார்க்க காசி மலி அங்கே வந்திருக்காரு. இப்போ அர்ணப் கிட்ட ருக்ஸானாவை பற்றி விசாரிக்கிறாரு. அந்த பொண்ணை பற்றி தெரியாதுன்னு சொல்லிடுறான். காசி மலி அவங்கிட்ட அவள் ஒன்றும் நார்மல் மனுஷி கிடையாது, அவள் ஒரு டீமண்டோட பொண்ணு, உன் கூட அவள் இன்டிமேட்டாக இருக்கணும்னு நினைப்பா, அதுக்கப்புறமும் உன்னை கொன்னுடுவான்னு சொல்கிறாரு. இதெல்லாம் அர்ணப் கேட்காம செக்யூரிட்டியை கூப்பிட்டு அவரை வெளியே தள்ளிடுறான். அர்ணப் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த மார்ஜூரியில் ஒர்க் பண்ணுறவன் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே வரான். இப்போ அவன் ஃபாலோ பண்ணுறதை தெரிஞ்சுட்டு அர்ணப் அவனுக்கிட்ட சண்டை போடுறான். அர்ணப் அவன் ஒரு கல்லால் அடித்து அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இப்போ அவன் ரத்த வெள்ளத்தில் வீட்டுக்குள்ளே வரான். ருக்ஸானா என்ன ஆச்சுன்னு கேட்குறான். அர்ணப் காலையில் நடந்த எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட சொல்கிறான். நான் படுக்க வச்சுட்டு மறந்து தடவிட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்போ ஹாஸ்பிட்டல் வந்த அந்த ஆள் காசிமலிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அர்ணப் என்னை பார்த்துட்டான்னு சொல்கிறான். கோவியில் ஏதோ சத்தம் வருதுன்னு ஏஞ்சி வந்து பார்க்குறான். கூட வேலை செய்கிறவனை தேடிக்கிட்டு மாஜூரி ரூமுக்குள்ளே வரான். அங்கே வந்து பார்த்தா எல்லா டெட் பாடியும் ஃப்ரீசர் பாக்ஸ் வந்து வெளியே இருக்கு. அப்போ ஒன்று ஒன்றா உள்ளே தள்ளிட்டு லாக் பண்ணிட்டுருக்கான். கடைசியாக ஒன்றை உள்ளே தள்ளிட்டு லாக் பண்ணும்போது மேலே ருக்ஸானா உட்காந்துட்ருக்கா. அவன் மேலே குதிச்சு அவனை கடிச்சே கொண்டுடுறா. இப்போ அங்கே அவன் கூட வேலை செய்கிறவன் அங்கே வந்துடுறான். ருக்ஸானா கடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து பயந்துடுறான். அவனை பார்த்து ருக்ஸானா அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான்.
அடுத்த நாள் அர்ணப் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ருக்ஸானா அவன் பக்கத்திலே இருந்தே பார்த்துக்கிறான். இப்போ அர்ணபுக்கு அவன் ஃபியான்சி கிட்ட இருந்து ஒரு கால் வருது. இப்போ ருக்ஸானா அர்ணப் கிட்ட கதவுக்கு வெளியே யாரோ இருக்காங்கன்னு சொல்றான். இப்போ யாரோ டோர் பெல் அடிக்கிறாங்க. அர்ணப் போய் பார்க்கும்போது கதவுக்கு வெளியே அவன் ஃபியான்சி நின்றுட்டு இருக்கான். இப்போ ருக்ஸானாவை இன்னொரு ரூம்ல போய் லாக் பண்ணிடுறான். அர்ணப் கதவை ஓப்பன் பண்ணி அவன் ஃபியான்சியை உள்ள கூப்பிடுறான். உள்ள வந்தவொடனே அர்ணபோட தலையில அடிபட்டிருக்கிறத பாக்குறான். அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறான். பேண்டேஜ் எடுத்துட்டு வான்னு சொல்றான். இப்போ அந்த பொண்ணு ருக்ஸானாவை பூட்டி வச்ச ரூமுக்குள்ள போயிடுறான். ஆனா அங்கே ருக்ஸானா இல்ல. அங்க இருக்கிற டிராயிங் புக் எடுத்து பாக்குறா. அந்த டிராயிங் எல்லாம் நீ வரைஞ்சியான்னு கேக்குறா. அர்ணப் ஆமான்னு சொல்லிடுறான். இப்ப அர்ணபுக்காவ பேண்டேட் போடுறா. இப்போ பேசிட்டே இருக்கும் போது அர்ணபுக்காவ கிஸ் அடிச்சிடறான். ஆனா அர்ணப் விண்டோக்கு வெளியே பார்க்கும்போது ருக்ஸானா தலையில தொங்கிட்டு இருக்கிறத பார்த்து பயந்துடுறான். இதுல ஃபியான்சிய தள்ளி விட்டுறான். இப்ப அர்ணபோட ஃபியான்சி அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ருக்ஸானா ரூமுக்குள்ள வரா. வந்து அர்ணப கிஸ் அடிக்க ட்ரை பண்ணும்போது அர்ணபோட ஃபியான்சி உள்ள மொபைல் எடுக்கிறதுக்காக வரா. இதெல்லாம் பாத்துடுறான். இப்ப அவ கோச்சிக்கிட்டு கீழே போயிடுறான். அர்ணப் அவனை சமாதானப்படுத்துறான். ஆனா என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு பஸ்ல ஏறி போயிடுறான். இப்ப கோவத்தோட உள்ள வந்த அர்ணப் ருக்ஸானாவை பார்த்து நமக்குள்ள ஒன்னும் கிடையாது, நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றான். அவன் கையை பிடிச்சி வெளியே தள்ளலான்னு பார்க்கும்போது அவ கழுத்தை பிடிச்சி நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்றான். இந்த நேரத்துல அவ டீமனா மாறிடுறா. புய நினைவுக்கு வந்து என்ன மன்னிச்சிடுங்கன்னு கேக்குறா. பயத்துல அர்ணப் அவளை ரூம்குள்ள லாக் பண்ணி வச்சிடறான். இப்போ நெக்ஸ்ட் இல்ல காசிம் வெளி ஹாஸ்பிட்டல் அந்த செத்து போன ஆளை வந்து பார்க்க வராரு. சிடிவில ருக்ஸானா தான் வந்து போயிருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. இப்போ வீட்டுல ருக்ஸானா அவ துணியெல்லாம் மடிச்சு வச்சு கிளம்பலான்னு பிளான் பண்றா. உள்ள வந்த அர்ணப் அடுத்த வாரம் உன்ன நான் ஆசிரமில் சேர்த்துறேன்னு சொல்றான். இப்போ ஃபியான்சிக்கு கால் பண்ண ட்ரை பண்றான். அவன் அட்டன் பண்ணல. இப்போ டிவியில ஹாஸ்பிட்டல் மாஜூரியில் ஒர்க் பண்றவர் இறந்து போனதை பத்தி நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா அர்ணப் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்போ நெக்ஸ்ட் இல்ல அர்ணப் ஆஃபீஸ்ல லேப்டாப்ல உட்காந்துக்கிட்டு சிங்கிள் ஆஃப் சஸ்கீரான்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் உட்காந்து படிச்சிட்டு இருக்கான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பங்களாதேஷ்ல பொண்ணுங்களை கடத்தி அவங்க மேல பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்போ அந்த பொண்ணுங்களை டெவில் கூட இன்டிமேட் பண்ண வச்சு இந்த டெவிலுக்கு மனித ரூபத்தில் ஒரு குழந்தையும் பிறக்கும். டெவில் கூட இன்டிமேட் ஆனவங்களுக்கு குழந்தை ஒரே மாசத்துல பிறந்துரும். இந்த குழந்தைங்க தொப்புள் கொடி இல்லாம பிறப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைங்க ரத்தத்துல விஷம் இருக்கும். 29 நாட்கள்ல அந்த விஷத்தை அவங்க வெளியே எடுக்கலன்னா அந்த விஷமே அவங்கள கொண்டுடும். ஆனா இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த டெவிலுக்கு பிறந்தது எல்லாமே பெண் குழந்தைங்க. குழந்தைங்க வளர்ந்து இன்னொரு ஹியூமன் கூட இன்டிமேட் ஆனா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். இதனால டெவிலோட இனம் அப்படியே வளரும். அழிக்கிறதுக்காக தான் காசிம் அலி ஒரு குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாரு. இவர் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர். இப்போ நிறைய டெவல் ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காரு. டெவல் கூட இன்டிமேட் ஆன லேடிஸும் அந்த குழந்தைங்களும் காசிம் அலி கொண்டு வந்து கொண்டிருக்காரு. இதை கேள்விப்பட்ட கவர்மெண்ட் காசிம் அலியும் அந்த குரூப்பையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அர்ணப் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த அவன் ருக்ஸானாவை சண்டியால கட்டி வைக்கிறான். இப்போ ருக்ஸானா அர்ணப் கிட்ட நான் பிரெக்னென்ட் ஆயிருக்கேன்னு சொல்றான். இதை கேட்ட அர்ணப் ஷாக் ஆயிடுறான். இப்போ ருக்ஸானா நம்ம வீட்டுக்குள்ளே யாரோ வராங்கன்னு சொல்கிறான். காசிம் அலியோ அவங்க குரூப்போ உள்ளே வராங்க. அர்ணப் ரூமுக்கு வெளியே போய் உட்காந்துடுறான். காசிம் அலி அவங்க குரூப்போ ருக்ஸானாவை கண்கையால கட்டி போடுறாங்க. அர்ணப் அவங்க அம்மா வீட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இது காசிம் அலி அந்த பொண்ணை சாட்டையால் அடித்து டார்ச்சர் பண்ணுறாரு. உங்கள் ஆள்கிட்ட இவ டீமனோட கரசி வாரிசு, இவளை நம்ம டார்ச்சர் பண்ணி தான் கொல்லணும்னு சொல்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் இல்லை 3 வாரம் ஆன அர்ணப் அவன் ரூம்லேருந்து வெளியே வரவே இல்லை. இப்போ அவளை பார்க்கறதுக்காக ஃபியான்சி வரா. உள்ளே வந்தால் அவள் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை திட்டுறா. ஏன் நிறுத்திட்டு சொல்லிட்டு எல்லாரும் என்னதான் குற்றவாளி போய் பாக்குறாங்கன்னு சொல்றா. வெளியே போயிட்டு உனக்கு ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குன்னு போயிட்டு சொல்லுன்னு சொல்றா. இப்ப அவகிட்ட அர்ணப் அது பொண்ணு கிடையாது, டீமன் சொல்றான். நான் அர்ணபோ ருக்ஸானாவை லவ் பண்றான், என்னாலதான் அவ கர்ப்பமானா, ஆனா நான் அவளை சாகரத்துக்கு விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்றான். இதை நினைச்சு அவன் ரொம்ப வருத்தப்படுறான். அவள் ஃபியான்சி அவளுக்கு நடந்த பாஸ்டை பத்தி சொல்றான். அவன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கூட அவளுக்கு பிரேக்கப் ஆனது. ஆக்சுவலா இவ பிரெக்னெண்டா இருந்தா, அவன் கல்யாணத்துக்கு ரெடி இல்லாததுனால அந்த குழந்தையை கலைக்க சொல்லிட்டான். அதனாலதான் எங்களுக்குள்ள பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்றான். அடுத்த செகண்டே அர்ணப் அவன் வீட்டுக்கு போறான். வீட்டுக்குள்ள போய் பாக்குறான். அங்க காசிம் அலியோட ஆளு செத்து கிடக்குறான். ஆனா அங்கே ருக்ஸானா இல்ல. இங்க காசிம் அலி அவர் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது திரும்பி படுக்கிறாரு. அப்போ ருக்ஸானா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இப்போ அவர் மந்திரத்தை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் மந்திரத்தை படிக்கிறதுல அவளுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. ருக்ஸானா ஏஞ்சி வந்து அவர் தலையை திருப்பி கொண்டுடுறா. இப்போதான் தெரியவது அந்த மந்திரத்திலேயே அவளுக்கு எந்த ஒரு எஃபெக்டோ இல்லைன்னா அவள் காதுக்குள்ளே இயர்ஃபோனை வச்சிருந்தா. இப்போ வீட்டில் அர்ணப் ஃபியான்சியோட டிராயிங் ஒன்று பார்க்குறான். இந்த டிராயிங் மேலே கால் ரத்தக்கரை இருக்கிறத பார்க்குறான். இப்போ அவன் புரிஞ்சுக்கிறான் ருக்ஸானா அவள் ஃபியான்சியை கொள்றதுக்காக போயிருக்கா. இப்போ அர்ணப் ஃபியான்சிக்கு கால் பண்ணி வீட்டில் இருக்க எல்லா டோரையும் லாக் பண்ணி வைன்னு சொல்கிறான். ருக்ஸானா உயிரோட தான் இருக்கா, அவள் உன்னை கொல்ல வரான்னு சொல்லிடுறான். வர வரைக்கும் கதவை நீ ஓப்பன் பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறான். இப்போ அவள் எல்லா டோரையுமே லாக் பண்ணி வச்சிடறான். இப்போ அங்கே ருக்ஸானா வந்துடுறா, அவளை அடித்து கொல்றா. இப்போ ருக்ஸானா அவளை கடிச்சு கொல்ல போகும்போது டிவி ரிமோட்டில் டிவி ஆன் ஆகிடுது. இப்போ ருக்ஸானா டைவர்ட் ஆகும்போது அவளை அடித்து கீழ் தள்ளி விட்டு போயிடுறா. இந்த ருக்ஸானாக்கு வயிற்றில் அடிபட்டுருது. இப்போ ருக்ஸானாக்கு லேபர் பெயின் வந்துடுது. அர்ணபோட ஃபியான்சி கட்டை எடுத்து அவளை அடிக்க வரலான்னு பார்த்தா, ஆனால் அவள் லேபர் பெயினில் குடிக்கிறதா அவள் பார்க்குறா. இப்போ அவள் கட்டையை கீழே போட்டுட்டு அவள் டெலிவர் பண்ணுறதுக்காக அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறா. ருக்ஸானா ஒரு பொண்ணை கொல்ல வந்தோம், ஆனால் அவளே நமக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறா.
இப்போ அங்கே கரண்ட்டு போயிட்டு போயிட்டு வருது, அவளை சுற்றி பேய்ங்கள்லாம் நின்றுட்டுருக்குங்க. இப்போ குழந்தையும் பிறந்துடுது. இப்போ நமக்கு தெரிய வருது அந்த குழந்தை ஒரு மனுஷ குழந்தை தான், ஏன்னா அதுக்கு தொப்பல் கொடி இருக்குது. இது ஒரு டீமன் குழந்தையாக இருந்தால் அதுக்கு தொப்பல் கொடி இருந்திருக்காது. அருண வீட்டுக்குள்ளே வரான், அவன் ஃபியான்ஸிக்கிட்ட கேட்குறான் என்ன ஆச்சுன்னு. ருக்ஸானா குழந்தைய விட்டுட்டு இங்கேருந்து போயிட்டான்னு சொல்கிறான். இப்போ அவனோட குழந்தைய அவன் பார்க்குறான். ருக்ஸானா எங்கே போயிருப்பான்னு அவனுக்கு தெரியும். இப்போ அவளை தேடி அவன் அங்கே போகிறான். காட்டில் இருந்த பழைய வீட்டுக்குள்ளே ருக்ஸானா இருக்கான்னு பார்க்க போகிறான். இப்போ அருணம் ருக்ஸானாவை பார்க்க வரும்போது ருக்ஸானா என்னை பார்க்க வரதை இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு மரத்தில் ஏற ஆரம்பிக்கிறான். ஆனால் அவளால் ஏற முடியாமல் கீழே விழுந்துடுறான். ஏன்னா அவள் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தாள். இப்போ அவளோட கடைசி நேரம் அவன் உடம்புக்குள்ளே இருக்கிற விஷயம் அவளையே கொண்டுட்டுருக்கு. இப்போ ருக்ஸானா அருணப் கிட்ட என் குழந்தைய நல்லா பார்த்துக்கோ, அது என்ன மாதிரி கிடையாதுன்னு சொல்கிறான். ருக்ஸானா அந்த விஷத்தினால அங்கேயே துடிக்க துடிக்க இறந்து போயிடுறான். இப்போ இந்த படம் இங்கேருந்து முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.